இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒன்றுக்கு சம்மந்தமே இல்லாத அஞ்சு படம் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி 5 ஃபீல் குட் மூவிஸ் தான் செலக்ட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் ரேண்டமாக படம் பார்க்கும்போது கேட்டகரியை மறந்து இங்கேயே கொண்டு வந்துட்டுருச்சு. பட் நோ ப்ராப்ளம், இந்த அஞ்சு படம் நிஜமாவே சூப்பராக இருக்கும், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்கிங் டாக்ஸ் நவர் பைட். இந்த படத்தை டைரக்டர் பாங் ஜூன் ஹோ 2000 எடுத்தார். பாங் ஜூன் ஹோ எடுத்த படத்துலயே மெமரிஸ் ஆஃப் மர்டருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது இதுதான். இதை அவர் ஹேண்டில் பண்ண விதமே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக ஸ்டார்ட் ஆகி செம்ம காமெடி த்ரில்லராக போகும். இதில் கதைன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்பவே கான்ட்ராஸ்டான சில கேரக்டர்ஸ் ஒன்றா மீட் பண்ணால் என்ன நடக்கும் அவ்வளோதான் ஒரு அவுட்லைன். இதுக்குள்ளே அவர் பிளேஸ் பண்ண ஒவ்வொரு சீனையும் சொல்ல வார்த்தையே இல்லை. இதில் சீனை நல்லா எழுதிருக்காங்கன்னு சொல்கிறத விட கேரக்டர் சூப்பராக எழுதிருக்காங்கன்னு சொல்லணும். அதுலேயும் இந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் ஸ்க்ரீனில் பார்த்தாலே சிரிப்பு வரும், பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவும் சீரியஸாக மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணும். இந்த படம் பார்க்கும்போது ட்ரெயின்ல ஒரு டிராவல் போன மாதிரி இருக்கும். நார்மலா ஸ்லோவா பிக்கப் ஆகி செம ஸ்பீடா ஒரு ரைடு போயிட்டு அகைன் ஸ்லோவா வந்து ஸ்டாப் ஆகிரும். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். பட் ஃபர்ஸ்ட் படத்திலேயே எல்லா விஷயத்தையும் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இதை ஜஸ்ட் ஒரு காமெடி படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு எமோஷன்ஸை வச்சு பிளே பண்ணிருப்பாரு. ஒரு டாக பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் படம் எடுக்கலாமான்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கும் இந்த படம். ஒரு நாயை கொலை பண்ணுறது, அதை சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி சில டிஸ்டர்பிங்கான சினாரியோஸ்லாம் ரொம்பவே காமிக்கலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல இது அஃபென்சிவாக தெரிஞ்சாலும் அதை பேஸ் பண்ணி நடக்கிறதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரிகிற ஒரு வெல் ஸ்கிரிப்டட் ஃபிலிம். இருக்கிற 2 மணி நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டைட்டாக எழுதியிருப்பாங்க. கிராஃப்டியாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற படம், ஃபேமிலியோடு பாருங்கள், ஜாலியாக இருக்கும். லேடி பர்ட். இந்த படம் டைரக்டர் கிரீட்டா கர்விக் 2017 எடுத்தது. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துக்காக பல வருஷம் உட்காந்து 350 பேஜுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அடுத்து இதை படமா எடுக்கலான்னு ஐடியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபார்மேட்ல 2016 ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி படம் எடுத்தாங்க. பேசிக்காக ஒரு டீனேஜ் பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றின படம் தான். நார்மலான கம்மிங் ஏஜ் ட்ராமாவை இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே இந்த படத்துக்கு பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. இந்த படத்திலேயே அந்த கிறிஸ்டினா கேரக்டர் தான் ஹைலைட். செம்ம இன்டெலக்சுவலா இருந்தாலும் அம்மா கூட சண்டை போட்டு ஓடுற கார்லேருந்து குதிக்கிற அளவுக்கு ஷார்ட் டெம்பரா இருப்பா. பெத்த பொண்ணை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிற அம்மா எப்படியாவது ஊரை விட்டு ஓடிடணும்னு நினைக்கிற பொண்ணு. அவங்க அம்மாவால் போன் அனுப்பியும் வைக்க முடியாது, போகாதான் தடுக்கவும் முடியாது. இவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷனல் கான்ஃப்ளிக்ட்டை நம்ம எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு கேரக்டர் நடிச்ச ரெண்டு பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டினா கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர். இந்த படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிகிறதும் தெரியாது, சின்ன படம் தான், ஜாலியாக ஸ்டார்ட் ஆகி எமோஷனலாக முடிஞ்சிடும். அடுத்து சங்கிங் எக்ஸ்பிரஸ். இந்த படம் டைரக்டர் வாங்கார் வாய் 1994 எடுத்தாரு. நான் ரொம்பவே அதிகமாக ரீவிசிட் பண்ணுற படங்கள்ல இதுவும் ஒன்று. போர் அடிக்கும் போதெல்லாம் எடுத்து பார்ப்பேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கல் மெலோட்ராமாவாக இருக்கும். பிரேக்கப்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அகைன் இன்னொரு பொண்ணை லவ் பண்றான். இந்த ஒன்லைனை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணாமலே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எழுதின வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் எழுதி எடுத்திருக்காங்க. ரொம்பவே மைல்டா லைட் ஹார்ட்டடா இருக்கும் இந்த படம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபேஸ்ல ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற லோன்லினஸ் கடைசியில் ஒரு கியூட்டான லவ்ல போய் முடிஞ்சா இந்த உலகம் நிஜமாவே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்க வைக்கும். இந்த படம் பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்த மாதிரியே இருக்காது, சும்மா தெருவில் போகும்போது 4 பேர் பின்னாடி கேமரா வச்சுக்கிட்டு போன மாதிரி இருக்கும். ரைட்டிங், பெர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அண்ட் அழகா இருக்கும். இதுல வர கலிபோர்னியா ட்ரீமிங் சாங் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை பத்தி வேற என்ன சொல்லணும்னு தெரியல, எதையும் யோசிக்காம போய் படம் பாருங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. லிட்டில் ஃபாரஸ்ட். இது டைரக்டர் இன்சோன் ரே 2018 எடுத்தது. நம்ம நிக்க கூட நேரம் இல்லாமல் ஓடுற பிஸியான சிட்டி லைஃப்ல இருந்து பிரேக் எடுத்துக்க ஒரு பொண்ணு அவங்க சொந்த ஊருக்கு வர்றா, அதான் கதை. இந்த படம் பார்க்கும்போது லைஃப் ரொம்பவே சிம்பிள்னு புரியும். நம்ம எல்லாரும் அதை பண்ணா ஹாப்பியா இருக்கலாம், இதை பண்ணா ஹாப்பியா இருக்கலாம்னு எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிற கொஞ்ச நாள்ல எதை பத்தியும் கவலைப்படாம எதையும் எதிர்பார்க்காம பிடிச்சதை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான் லைஃப். இதைத்தான் இந்த படம் சொல்லித்தரும். வெறும் 4 பேரை சுற்றி தான் படம் ட்ராவல் ஆகும். அதில் ஹீரோயினோட அம்மா கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக போகிற போக்கில் பெரிய பெரிய ஃபிலாசபிஸை அவங்க பொண்ணுக்கு சொல்லித்தருவாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். லொக்கேஷன், சினிமாட்டோகிராஃபி, இதில் நடித்த ஆக்டர்ஸ்னு எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க. அந்த வில்லேஜில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அங்கே இருக்கிற மலை, மரம், பழம், அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி, புழு, இது எல்லாத்தையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் கொரியன்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் டார்க்கான ஃபிலிம்ஸும் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்கான படமும் எடுக்கிறாங்க. அவங்க ஜேர்னரை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் இப்படி எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லிட்டில் ஃபாரஸ்ட் படத்தில் ஒரு சின்ன விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் வில்லேஜ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க, பட் அவங்க பண்ணுற எல்லா வேலையும் ரொம்பவே ஹைடெக்காக இருக்கும். ஒருவேளை அவங்க ஊர் நிஜமாவே டெவலப் ஆகிச்சா இல்லை எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறாங்கன்னு தெரில, ஜஸ்ட் சில்லி கான்ட்ராடிக்ஷன். மற்றபடி எல்லாரும் கண்டிப்பாக ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய படம். வாட்ஸ் ஈட்டிங் கில்பர்ட் கிரேப். இந்த படம் டைரக்டர் லெஸ்லி ஹால்ஸ்டன் 1993 எடுத்தது. இது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பற்றின நார்மலான படம் தான், பட் நார்மலான ஃபேமிலி பற்றின படம் இல்லை. ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்றாங்கன்னு ரொம்பவே யதார்த்தமாக சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுல இருக்க 5 பேரோட கேரக்டர்ஸ் தான் ஹைலைட்டு. அப்பா இல்லாத ஃபேமிலியை எப்பவும் ஃபர்ஸ்ட் பையன் தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த பையன் எப்படி இவ்வளோ பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். இதில் டிகாப்ரியோ, ஜானி டீப்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருந்தாலும் படத்தில் அவங்க கேரக்டர் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஒரு மென்டல் இல்னஸ் உள்ள பையனாக டிகாப்ரியோ ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் பார்க்கும்
போது நிஜமாவே மனநலம் பாதிக்கப்பட்ட பையனை நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த சின்ன பையனால தனியா பாத் டப்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வர முடியாது. சோ ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கணும். அந்த ரோல ஜானி டீப் நிஜமாவே வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்காகவே ரெண்டு பேருக்கும் ஆஸ்கார் கொடுத்துருக்கணும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பெஸ்ட் படம். இந்த படம் ஃபுல்லா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அந்த ஃபேமிலி எப்படி ஹாப்பியா இருக்காங்கன்னு காமிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரீயா ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் பாரு, உங்க லைஃப்ல இருக்கிறதா பிரச்சனையே இல்ல, தைரியமா இரு, எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லும். பட் இதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஹார்ட் மெலோட்ராமா. தட்ஸ் ஆல். இந்த அஞ்சு படமும் பாருங்க, உங்க லைஃப்ல இது வரைக்கும் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. நிஜமாக ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க.